மலட அண்ணாமலை. நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நான் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன்தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே ஒரு பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதை போல என்ன குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் கொஞ்ச தூரம் நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுக்கும் பாம்புகள் நெறிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை நான், தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள், தயவு செய்து தீர்ப்பு எழுவதற்கு முன் என் கதையை கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு, தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் மட்டும் விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவன் ஆக்கியது. திருமண கோலத்தில் இருக்கும் தங்கையை காண வந்தி. மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாளே, இதோ இந்த ஜாலக்காரி ஜாலி. இவள் விரித்த வலையில் விழுந்தவர்கள் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. சிழித்து வாழ்ந்த குடும்பம் சீரெழுந்து விட்டது. கையிலோ பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தாள், கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர், அவர்களிலே காளையர் சிலர். கைமாறாக அவள் காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு கைதியாக நிற்கிறானே, இதோ இந்த கொடியவன் வேணு. இவன் பகட்டால் என் தங்கையை மயக்க முயன்றான். நான் மட்டும் தடுத்துராவிட்டால் அவள் அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தார்கள். பிரதி உபகரணமாக அவள் கடைக்கன் பார்வையை கேட்டு அவர்களிலே தலைமையானவன் இதோ இந்த பூசாரி. கல்யாணியின் கருப்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால் கல்யாணி உலகத்தில் புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள். அவள் தற்கொலை செய்து கொள்ள காரணம் இதோ இந்த பூசாரிதான். தன் குழந்தையை இரக்கமற்ற இந்த உலகத்திலே விட்டு செல்ல அவள் விரும்பவில்லை. ஆதரவற்ற தன் குழந்தை துடிதுடித்து சாவதை அவள் விரும்பவில்லை. விருப்பமானவர்களை கொள்வது விந்தையல்ல. உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர் அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிட சொல்லியிருக்கிறார். அது கஷ்டம் வருவதை சகிக்காமல் அதே முறையைத்தான் கையாண்டிருக்கிறார் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை, தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், கோடீஸ்வரன் விட்டு பள்ளியறையிலே ஒரு நாள், மானத்தை விலை பேசியிருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படியெல்லாம் ஓட்டியிருக்கலாம் நாட்களை. இதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? பகட்டு என் தங்கையை துரத்தியது, ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை துரத்தியது, பயந்து ஓடினாள். ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அவள் ஓட்டத்தை நிறுத்தியிருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும். இந்த சட்டத்தை தீட்டுவோர் செய்தார்களா, வாழவிட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யார் வழக்கில்? யார் வழக்கிற்கும் அல்ல, இதுவும் என் வழக்குதான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழுக்கி எண்ணிய மா பாவிக்கு அண்ணன் புத்தி புகட்ட ஓடுவதிலே என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கில்லாதவளாய் அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா, அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? பணம் வரிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுளின் பெயரை சொல்லி காமநிலைகள் நடத்தும் போலி பூசாரிகளை நடமாடவிட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரை சொல்லி காலட்சேபம் நடத்தும் கயவர்களின் குற்றமா? இத்தனை குற்றங்களும் களையப்படும் வரை குணசேகரங்களும் கல்யாணிகளும் குறையப் போவதில்லை. இதுவே எங்கள் வாழ்க்கை இயற்றின் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பயனுள்ள அரசியல் தத்துவம், பகுத்தறிவு.